அனைவருக்கும் வணக்கம். என்னது சித்திரை மாதம் உலக கல்லறை மாதமா? அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கி வீடியோ போகலாம். ஆம், இந்த வருடம் ஏப்ரல் 14 சூரியன் மேஷத்தில் உச்சம் பெறும் மாதமே சித்திரை மாதம். இந்த சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடிட்டுருக்கோம் இல்லையா. இந்த சித்திரை மாதம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் கொரோனாவின் தாக்கமானது உலக அளவில் உச்சத்தை அடைய இருக்கிறது. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 முன்பு வந்து ஒரு கணிப்பு வந்து கொடுத்துருந்தேன். அதாவது சனி மகரத்தில் பெயர்ச்சி ஆகும்போது பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் உலக அழிவு ஏற்படும் என்று. மகரத்தில் உள்ள சனி தனது 3 பார்வையால் மீன ராசியை, அதாவது நீர் தத்துவத்தை, 7 பார்வையாக கடகம் நீர் தத்துவத்தையும், 10 பார்வையாக துலாம் காற்று தத்துவத்தையும் அடிப்படையாக நமக்கு உலகத்தில் உள்ள மக்கள் வந்து அழியப்போகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சனி அமர்ந்த மகரம் பூமி அல்லது நிலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி கட்டம். ஆக நிலம், நீர், காற்று இதன் அடிப்படையில் பிரச்சனைகள் எழும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் நிலம் அப்படின்னும் பொழுது நமக்கு தெரியும் பூகம்பம், நிலநடுக்கம் இது எல்லாமே வரும் அப்படின்னுட்டு. காற்று அப்படின்னும்போது சூறாவளி இது எல்லாமே வரும்னு சொல்லியிருந்தேன். நீர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா சுனாமி, வெள்ளப்பெருக்கு இது எல்லாமே இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா காற்று மற்றும் நீர்னால் வந்து நோய் தொற்றுகளும் ஏற்படும். நான் வந்து அப்போ தெளிவாக சொல்லியிருந்தேன், அதை பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் பிரச்சனைகள் எழும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அதனால் வந்து நிறைய உயிரிழப்புகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். காற்று மற்றும் நீரால் நோய் தொற்றும் ஏற்படும். பூமியில் வாழும் மனிதர்கள் இந்த காலகட்டத்தில் இறந்து மடிவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள், என்னென்ன பிரச்சனைகள் எழும் இந்த 2020-21-22 வரையில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட வந்து இந்த பிரச்சனைகள் வந்து 1.5-2 வந்து மக்கள் வந்து அவசரப்படுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா. சரி, இந்த சித்திரை மாதம் ஏன் வந்து கல்லறி மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சித்திரை மாதம் கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே மகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் உச்ச பலத்துடன் இருக்கார். அவரோடு வந்து நீச்ச பலமுடைய குரு, பலமற்ற அதாவது நீச்சம் அப்படின்னாலே பலம் இல்லாத குரு பகவானும், ஆட்சி பலம் பொருந்திய சனி பகவானும் இருக்காங்க. இந்த சனி செவ்வாய் சேர்க்கையே வந்து ஆகாது. இது ரெண்டுமே சேரும்போது யுத்தம் அப்படின்றது ஆரம்பிச்சிடும் நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா. இதில் ரெண்டு பேருமே பலமாக வேறு இருக்காங்க. பொதுவாக பாவ கிரகங்கள் வந்து பலம் பெறக்கூடாது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கேந்திரஸ்தானங்களையும் திரிகோண ஸ்தானத்திலையும் இருக்கக்கூடாது. இது 10 மேஷம் வந்து 1 சொல்லும் பொழுது காலபுருஷ தத்துவப்படி 10 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த சனியும் செவ்வாயும் வந்து ரொம்ப பலம் பெற்று இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சித்திரை மாதத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் வந்து உச்ச பலம் பெறுகிறார். சூரியன் உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னும் பொழுது இந்த செவ்வாய் தன்னுடைய 4 பார்வையாக மேஷ ராசியை பார்ப்பார். அப்போது ஒரு உச்சன் இன்னொரு உச்சனை வந்து பார்க்கறதுனால எந்த பயனும் வந்து இந்த உலகிற்கு கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 கிரகமும், அதாவது சூரியன், செவ்வாய், சனி, இது 3 வந்து பார்த்திங்கன்னா அரசு கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அரசு கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயனற்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதனால் உலக அளவில் இருக்கக்கூடிய சர்வாதிகார மிக்க நாடுகளாக இருந்தாலும் சரி, மிகவும் வலிமை மிக்க நாடுகளாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலுமே இந்த சித்திரை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பலத்தை இழப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. இதனால் வந்து நிறைய உயிரிழப்புகள் கண்டிப்பாக உண்டு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இயற்கை சீற்றங்களால் அழிவுகளும் வந்து அடுத்து நிகழக்கூடிய ஒரு வருடங்களில் வந்து இருக்கப்போகுது. பொறுத்தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.